Hi friends, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சின்ன வெங்காயம் கார குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்கிரீடியன்ட்ஸ் என்னலாம்னு பார்த்தறலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே உரிச்சு வச்சிருக்கேன், முழுசாவே உரிச்சு வச்சிருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகு எடுத்து வச்சுருக்கேன், உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கிடலாம். வெந்தயமும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய்க்கு கூட வத்தல் மிளகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு சின்ன டீஸ்பூனில் வந்து பெருஞ்சீரகமும் போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன் மல்லியும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் ப்ரௌன் கலரில் வரது வர வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகும் வெந்தயமும் போட்டுடலாம். வத்தல் மிளகும் பிச்சு எடுத்து போட்டுக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். உரிச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடலாம். எண்ணெயிலேயே இந்த சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினாதான் நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ புளியை சேர்த்துக்கிடலாம். புளியும் சேர்ந்து நல்ல கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் திரிச்ச குழம்பு மிளகாய்த்தூளையும் இது கூடவே சேர்த்துடலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் நிறைய கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கேன். தேங்காய் வறுத்ததை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிடலாம். குழம்பு எவ்வளோ திக்காக வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு புளியெலாம் பார்த்துட்டு ஸ்லோ குக்கில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து வடகம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி சுண்டை வத்தல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பொறிச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இந்த குழம்பே போதும், வடித்த சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு கரெக்டாக வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். ஃபைனலாக ஒரு ½ டீஸ்பூன் போல் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நமக்கு சின்ன வெங்காய கார குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும்
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.